ஹாய் வணக்கம், நான் தயக்கராஜகோபால். ஹாய் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஹாய் மை டியர் வியூவர்ஸ். எஸ், இது ஒரு முக்கியமான இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற ஒரு விஷயம். நீங்கள் ட்விட்டரில் நிறைய பார்த்துருக்கலாம். காளி அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி மூவியை லீனா மணிமேகலை அப்படின்றவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட விஷயத்தை தான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யார் இந்த லீனா மணிமேகலை? இந்த லீனா மணிமேகலை பேரை கேட்டோன்னே உங்களுக்கு தெரியும். இவங்க ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு விமன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து அட் ப்ரெசண்ட்டாக வந்து ஒரு அரஸ்ட் லீனா மணிமேகலை அப்படின்ற ஹேஷ்டேக் பயங்கரமாக வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. எதுக்காக வைரல் ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எஸ், இந்த லீனா மணிமேகலை மேடம் வந்து சவுத் தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்காங்க. அண்ட் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் தான் வந்து இவங்க வந்து அவங்களோட டிகிரி எல்லாம் முடிச்சுக்காங்க. 2005 இவங்க படம் எடுக்க ஆரம்பித்தது எப்போ அப்படின்னா, அதாவது டாக்குமெண்ட்ரி படம் எடுக்க ஆரம்பித்தது 2002 ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டே இருக்காங்க. கடைசியாக வந்து எடுத்த ஒரு படங்கள் வந்து எப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த செங்கடல், அப்புறம் ஒயிட் வேன் ஸ்டோரிஸ், அப்புறம் அதுக்கப்புறம் சில விஷயங்கள் எடுத்திருக்காங்க. இதில் செங்கடல், ஒயிட் வேன் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்ரி மூவியாக இருக்குது. ஸோ இந்த மூவிகளுக்கெல்லாம் அவங்க வந்து ஏகப்பட்ட அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. வேறு வேறு கண்ட்ரீஸ்லேயும் அவார்ட்ஸ் வாங்கிட்டுருக்காங்க. இப்போது இவங்களுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா, இவங்க எடுத்துட்டுருக்கிற காளி அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி படத்தில் அந்த காளின்ற சாமி சொல்லுவோம் தெரியுமா, கல்கட்டா காளி சாமி சொல்லுவோம் தெரியுமா, அவங்கள் அதாவது அந்த வேடம் போட்ட ஒரு லேடி அந்த படத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு எல்ஜிபிடிக்யூ கொடி, பிடிக்யூ கொடி வந்து அவங்க கையில் வச்சுருக்காங்க. எல்ஜிபிடிக்யூன்னா உங்களுக்கு எல்லோரும் தெரியும், அது ஓரின சேர்க்கை, தன்னின சேர்க்கை, அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தை கையில் வச்சுக்கிட்டு, அந்த கொடியை கையில் வச்சுக்கிட்டு, இந்த கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈட்டி வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொரு கையில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, சிகரெட் வச்சு அந்த காளி சாமியாரை வந்து ஊதிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஓகே, லீனா மணிமேகலை இதுக்கு முன்னாடி எடுத்த படங்களை பற்றி சொல்கிறேன், அதுக்கப்புறம் இந்த காளியை பற்றி நம்ம பேசலாம். அதாவது 10 முன்னாடி நடந்த ஈழத் போர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து தமிழர்களை வந்து எப்படி கொன்னாங்க அப்படின்றது தெரியும். ஸோ இந்த படத்தை வந்து நிறைய பேர் டாக்குமெண்ட்ரி பண்ணணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேரால் பண்ண முடியல. நிறைய பேர் பண்ணப்பட்ட அந்த வீடியோ காட்சிகள் எல்லாத்தையுமே சீஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இதை வந்து இவங்க எடுத்த அந்த செங்கடல் அப்படின்ற டாக்குமெண்ட்ரி படத்துலையும் காட்டியிருக்காங்க. நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணாலே தெரியும், செங்கடல் அப்படின்ற படம் வந்து லீனா மணிமேகலை அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் வந்து இருக்கும். ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட 9-10 முன்னாடியே பார்த்திங்கன்னா இதெல்லாம் அப்லோட் பண்ணி நிறைய பேர் பார்க்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ இந்த டாக்குமெண்ட்ரி வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ரி அப்படின்னாலே வந்து உண்மையாகவே நடந்த விஷயம் என்ன அப்படின்றத படம் பிடிக்கிறது தான் இந்த லீனா ராமகிருஷ்ணன், சாரி லீனா மணிமேகலை டைரக்டரோட ஒர்க்கு. அப்போது இவங்க இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ உண்மை சம்பவங்களை எடுத்துகிட்டு ஏகப்பட்ட இன்னல்கள் வந்து வருது. யாருமே இவங்களை பண்ணவே விட மாட்டிருக்காங்க. ஸ்டேட் லெவல்லேருந்து நேஷ்னல் லெவல்லேருந்து ஏகப்பட்ட ப்ரெஷர் வந்து இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. இங்கேயும் சரி, ஸ்ரீலங்காவும் சரி, எல்லா இடங்களும் இது நடந்துகிட்டே இருக்குது. இதையும் மீறி அவங்க இந்த கஷ்டப்பட்டு இந்த ஒயிட் வேன் ஸ்டோரிஸ், அப்புறம் வந்து இப்போது அதனது அந்த ஈழத்தமிழ் போர், இந்த அது செங்கடல், இந்த படங்கள் எல்லாமே எடுத்து முடிஞ்ச அளவுக்கு வந்து விட்டுருக்காங்க. ஸோ தணிக்கை குழு வந்து இவங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால எந்த டிவி சேனல்ஸுமே இதை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போ வரைக்கும் நான் சொன்ன விஷயம் எல்லாமே தெரியும். அப்போ ஈழத்தமிழ் போர் வந்து யாருக்கும் வெளியில் தெரியக்கூடாது. இதில் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே உள்ள கவர்மெண்ட்டும் தலையிட்டுருக்கிற மாதிரி தான் நமக்கு ஓரமாக நம்ம மனசு தோணும். ஆனால் இங்கேருந்து நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இந்த டாக்குமெண்ட்ரியை தைரியமாக படம் எடுத்த ஒரு விமன் அப்படின்னா அது லீனா மணிமேகலை மேடம் தான். அவங்கள பற்றி தான் நம்ம பேச முடியும். ஸோ அந்த லீனா மணிமேகலை இப்போது டொராண்டோவில் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அதாவது என்ன விஷயம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு என்ன சொல்கிறது, இந்தியாவில் காளி அப்படின்ற சாமி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி, ஏகப்பட்ட பேர் வந்து வழிபடுறாங்க. காளி சாமி மட்டும் இல்லாமல் சவுத் சைடில் வந்து ஐயனார் சாமி, அப்புறம் இந்த மாதிரி நிறைய சாமியோட சிலைகள்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா வேட்டைக்கருப்பு இதெல்லாம் சொல்லுவாங்களே. ஸோ இந்த மாதிரி சாமிகள்லாம் வந்து ஊரை காப்பாற்றுறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அவங்க மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குது இந்த மக்களுக்கு அப்படின்றதெல்லாம் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் காளி அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி படம் வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த விஷயத்தை ட்விட்டரில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா,
இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் ஐ லவ் யூ லீனா மணிமேகலை அப்படின்னு தான் கமெண்ட் போடுவீங்க, அரஸ்ட் லீனா மணிமேகலைன்னு கமெண்ட் போட மாட்டீங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இன்னும் படம் வெளியிலேயே வரல. அதுக்குள்ளேயே நம்ம ஆளுங்க இந்த போஸ்ட்டை பார்த்தோன்னே அந்த காளிசாமியார் வந்து காளிசாமி வந்து சிகரெட் அடிக்கிற போஸ்ட், அந்த லேடி சிகரெட் அடிக்கிற போஸ்ட்டை பார்த்தோடனே எல்லாம் வெறியாகி அது ட்விட்டரில் வந்து 2ஆம் தேதி தான் வந்து அவங்க வந்து போஸ்ட் பண்ணாங்க. போஸ்ட் பண்ண உடனே இதுதான் வைரல் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உத்தரப்பிரதேசில் இருந்து ஒரு கேஸும் எஃப்ஐஆரும் அவங்க மேலே போட்டிருக்காங்க. என்ன எஃப்ஐஆர் அப்படின்னா, அதாவது ப்ராகிபிஷன் ஆஃப் இன்டீசன்ட் விமன் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் 1986 அப்படின்னு வந்து ஒரு ஐபிசியில் வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஒரு பெண்ணை வந்து பெண் ஆர் பெண் சாமியாரை வந்து தப்பாக சித்தரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ட் மூலமாக அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு இதில் வந்து பார்த்தேன். அப்போது அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் பண்ண மாதிரி எந்த தகவலும் இல்லை. அப்போது லீனா மணிமேகலை வந்து ரொம்ப வருஷமாக வந்து டாக்குமெண்ட்ரி படம் வந்து எடுத்துக்கிட்டே தான் வராங்க. அந்த டாக்குமெண்ட்ரி படத்தில் முக்கியமான படம் தான் நான் சொன்னேன் அந்த ரெண்டு படம். அப்போ யாருமே எடுக்காத காலத்தில், என்ன சொல்கிறது, உண்மை சம்பவங்களை வெளிக்கொண்டு வராத காலத்தில் தைரியமாக ஒருத்தவங்க வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்க எதற்காக வாழ்கிறாங்க அப்படின்றத வந்து அந்த படைப்பு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த டொராண்டோவில் வந்து ஒரு காளி அப்படின்ற ஒரு சாமி வந்து உள்ளே வந்துருச்சு அப்படின்னா, இது ஒரு ஃபேண்டசி மாதிரினே வச்சுக்கலாமே, உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அங்கே உள்ள நாகரிகத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி வாழ்வாங்க அப்படின்றத சித்தரிக்கிறதா இந்த படத்தோட கதை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முடிவு எப்படி இருக்கும், வந்து தொடக்கம் எப்படி இருக்கும், அதெல்லாம் வந்து படம் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் இந்த விஷயம் வந்து என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த போஸ்டர் போட்ட உடனே வந்து நம்ம ஆளுங்க எல்லாருமே வந்து அரஸ்ட் கிரஸ்ட்னு போட்டு பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டாங்க. ஸோ என்னோட கருத்து என்ன அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுறதால தான் இருக்குது. அண்டு லீனா மணிமேகலை வந்து முக்கியமாக பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய மெசேஜை, ஒரு மறைக்கப்பட்ட உண்மையை வந்து வெளிக்கொண்டுறணும் அப்படின்றதான் நினைக்கிறாங்க அப்படின்றது அவங்க எடுத்த படங்கள் மூலமாகவே தெரியுது. அவங்க வந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக படம் எடுக்கிறவங்க இல்லை அப்படின்றது தெரியும். அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியுமே வச்சுருக்காங்க. அண்ட் இந்த லீனா மணிமேகலை ப்ரொடக்ஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெயினாக உண்மைகளை தான் வந்து வெளியில் வந்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்க எடுத்த அந்த செங்கடல் படம் வந்து இந்த ஈழத்தமிழர் பிரச்சனை பற்றி சொன்னால அந்த படத்தை வந்து ஜெனீவாவில் உள்ள ஒரு இதில் வந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையோ அதிலையோ போட்டு காட்டினதாக சொன்னாங்க. அதுக்கு அவார்டும் வாங்கப்பட்டதாக வந்து தகவல்கள் வந்து இருக்குது. ஆனால் இதெல்லாம் முன்னாடி எவ்வளோ பேர் பார்த்தாங்க அப்படின்றது தெரியல. நான் யூடியூப்பில் போய் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப கம்மி வியூஸ் தான் இருக்குது. 9 வருஷத்துக்கு முன்னாடி 39,000 வியூ, அப்புறம் பார்த்திங்கன்னா 10,000 வியூ, 500 வியூ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் வச்சு பார்த்து அவங்க வந்து புதிய தலைமுறைக்கு வந்து முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னை யாருமே நல்ல விஷயத்தை உண்மையை வந்து வெளிக்கொண்டு வர விடமாட்டேங்கிறாங்க, எல்லோரும் என் கையை வந்து கட்டி போடுறாங்க, என்னை சரியாக வந்து வேலையே செய்ய விடலை அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து லீனா மணிமேகலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா உண்மையை வந்து வெளியில் சொல்லவே விடமாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு எல்லாரும் உடந்தையாக இருக்கிறதுனால யாராவது பேர் வெளியில் வந்துருமோ அப்படின்ற ஒரே காரணத்தை தான் அது வந்து பண்ணாங்க. ஆனால் இப்போது இந்த காளி சாமி, அந்த சாமியை வந்து தப்பாக போர்ட்ரே பண்ணதுனால ஒரு பெரிய இஷ்யூ வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்தியாவில் தான் இது பெரிய இஷ்யூ ஆயிருக்கு அப்படின்றது, ஆனாலும் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு அப்படின்றது இது வரைக்கும் தெரியல. பெருசாக வந்து பதிவுகள் வந்து கடுமையாக போன மாதிரி எனக்கும் தெரியல. ஏன்னா நம்ம இங்கே வந்து காளி சாமி அப்படின்னு யாரையுமே பெருசாக வணங்குறது கிடையாது. நம்ம வந்து அம்மன் மாரியம்மன் இந்த மாதிரி வந்து தான் நம்ம வந்து வணங்கிட்டுருப்போம். ஆனால் இது டொராண்டோ பேஸ்டு ஸ்டோரி மட்டும்தானே தவிர்த்து ஒரு இந்திய கடவுள் டொராண்டோக்குள்ளே போயிருந்தால், அதாவது கனடாவில் உள்ள டொராண்டோ ஸ்ட்ரீட்ஸுக்குள்ளே போயிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும்தான் இந்த போஸ்டர் மூலமாக அந்த மேடம் வந்து சொல்கிறாங்க ட்விட்டரில். இன்னும் முழு கதை வந்தால் மட்டும்தான் இந்த விஷயம் என்ன, இந்த படம் வந்து எதுக்காக வந்திருக்கு அப்படின்றது தெரியும். இந்த விஷயத்த உங்கள்கிட்ட இப்போ விட்றேன். லீனா மணிமேகலையை அரெஸ்ட் பண்ணலாமா கூடாதா, அவங்க இந்த மாதிரி காளி சாமியை வந்து போர்ட்ரே பண்ணது தப்பாக கரெக்டாக, ஸோ இது நமக்கு சம்மந்தப்பட்ட விஷயந்தானா, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமே உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.